ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் 10 ரூபாய் நாணயம் குறித்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். 10 ரூபாய் போலி நாணயங்கள் புழக்கத்தில் வந்துவிட்டதால் அவற்றை செல்லாது என அறிவிக்கப் போகாதாக எழுந்துள்ள வதந்திகளுக்கு மத்திய ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. அதில் 10 ரூபாய் நாணயங்களை ஒழிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் தற்போது புழக்கத்தில் உள்ள நாணயங்களை பயன்படுத்தலாம் எனவும் கூறியுள்ளது. ஆனால் அதை சிலர் வாங்க மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. மத்திய அரசு 500, 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்தது. இதைத் தொடர்ந்து புதிதாக 2000 நோட்டு புழக்கத்தில் விடப்பட்டது. இதனால் சில்லறை பிரச்சனையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து 10 ரூபாய் நாணயங்களை அதிக அளவில் புழக்கத்தில் விட்டுள்ளனர். 10 ரூபாய் நாணயங்களின் தயாரிப்பு ஆண்டுகளாக 2010, 2015 ஆண்டுகள் அச்சிடப்பட்டன. இந்நிலையில் சென்னையில் பண தட்டுப்பாடு காரணமாக இந்த இரண்டு விதமான 10 ரூபாய் நாணயங்களும் புழக்கத்தில் வந்தன. ரிசர்வ் வங்கியே மூட்டை மூட்டையாக இந்த நாணயங்களை மக்களுக்கு வழங்கியது. இதில் 2010 தயாரிக்கப்பட்ட 10 ரூபாய் நாணயம் போலியானது என்ற தகவல் பரவ ஆரம்பித்தது. இதனால் பஸ்கள், டீ கடைகள், வர்த்தக நிறுவனங்களில் இந்த நாணயங்களை பொதுமக்களிடமிருந்து வாங்க மறுத்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் மேலும் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதற்கிடையில் மத்திய அரசு 10 ரூபாய் நாணயத்தும் விரைவில் செல்லாது என்று அறிவிக்க உள்ளது என்ற வதந்தி பரப்பப்பட்டு வந்தது. இதனால் பொதுமக்கள் அதிக குழப்பத்திற்கு ஆளானார்கள். இதுகுறித்து ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் வெளியிட்டுள்ள விளக்கத்தில் 10 ரூபாய் போலி நாணயங்கள் புழக்கத்தில் இருப்பதாக எங்களுக்கும் புகார் வந்தது. அது குறித்து விசாரணை நடத்தி அதில் உண்மை இல்லை. ரிசர்வ் வங்கி சார்பில் 2010 தயாரிக்கப்பட்ட 10 ரூபாய் நாணயங்கள் 2011 வெளியிடப்பட்டது. தொடர்ந்து 2015 தயாரிக்கப்பட்ட 10 ரூபாய் நாணயத்தில் ரூபாய் சின்னமும் சேர்த்து வித்தியாசமான முறையில் தயாரிக்கப்பட்டது. இதனால் 10 ரூபாய் நாணயங்கள் தொடர்ந்து செல்லும் என்றும் இது போன்று வதந்தி பரப்புகள் மற்றும் வாங்க மறுப்பவர்கள் மீது 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.